ராஜியோடு மரியாதை காப்பாத்திருக்காண்டி பாண்டியின் கிட்ட பாத்தனா கதிர பணம் கொடுத்து யார்க்கலாம் பிடிச்சிருக்கு வீடியோ கிளிக் பண்ணுங்க இந்த வீட்டில் தண்டமா உட்காந்து சாப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு ஓயாம குத்தி கமிச்சி பேசிக்கிறீங்களே புடிங்க ஆறாயிரம் ரூபாய் பணத்தை மாதிரி கதிர கொடுக்குறாரு உன் பேச்சுக்கு வரேன் இந்த வீட்டில் பார்த்தனா மளிய சம்பளம் எவ்வளவு செலவாகுது ஒன்று தெரியுமா முப்பது சொல்லுமா அப்படிமா சொல்லுவோம் அது எங்க கேக்குறீங்க முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வரும் அப்படிங்கலாம் சொன்னாங்க சரிப்பா நீ உன் பண்டாட்டிக்கும் சேர்த்து அந்த பணத்தை கொடுத்துற அப்படிங்கால தப்பு தப்புதான் அடுத்த டைம் அதையும் நான் சேர்த்து தந்துடுறேன் அப்படிங்கிற கதிர்னு சொல்லிக்கிறாங்க டே என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன் 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 மனசுல உன் அப்பா பிள்ளை எடுத்து பேசலாமா அதுவும் பணம்லாம் கொடுத்துருக்கா அப்படி மாதிரி கோமதி வந்து கேட்கவும் என்னை நம்பி வந்த பொண்ணை அசிங்கப்படுத்துறாங்க அதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது மனசு கஷ்டமா இருக்கு ராஜிய எந்த இடத்துல என்ன விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்க மாதிரி கருத்து சொல்லியிருக்காரு இது எல்லாத்தையும் பார்த்தா வெளியில இருந்து இப்ப ராஜ்யம் கேட்டுக்கிட்டாங்க பரவாயில்ல இந்த பையன் பார்த்தா நம்மள உள்ளங்கையில் வச்சு தாங்கிறதுக்கு ரெடியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சரவணம் பயம் பார்த்தா பொண்டாட்டி வந்ததுக்கு ரொம்பவே மாறிட்டான் அம்மா சாப்பிட்டாங்களா இல்லையா வெளியில போகும்போது சொல்லிட்டு போவோம் அப்படிங்க மாதிரி எதுவுமே கிடையாது அப்படி மாதிரி கோமதி பத்தனம் ஃபீல் பண்ணிக்கிட்டாங்க கோமதி பத்தனா தண்ணி தவிக்கிறது அப்படின்னு சொல்லி கிச்சன் குள்ள வராங்க அத்த இங்கெல்லாம் வரக்கூடாது நானே இது வந்து எடுத்து தரேன் அப்படி சொல்லவும் ஏன் வீட்ல இருந்துகிட்டு என்ன அதிகாரம் பண்றேன் அப்படிங்க மாதிரி ஏத்து பேசுறாங்க